வெல்கம் பேக் டு கும்பகோணம் ஸ்பெஷல். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நாம் ஒரு ஈவினிங் டைத்தில் நல்லா இந்த கோடையில் நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்காக ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபி அப்படின்னு சொன்னிங்கன்னா, ரோஸ் மில்க் நம்ம செய்ய போகிறோம். அந்த ரோஸ் மில்க்லேயே நம்ம வந்து முன்னாடி சாதாரண ரோஸ் மில்க்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நம்ம வந்து ரோஸ் எசன்ஸும் நம்ம ரெடி பண்ணி அதை எப்படி வந்து ட்ரெடிஷ்னலாக ரோஸ் மில்க் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன், எல்லோருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா, அகரகர் கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அது, எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும், வெள்ளையாக அந்த மாதிரி குச்சி குச்சாக இருக்கும். இது வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது வந்து நான் அந்த சின்ன பாக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். எவ்வளோ பெரிய பாக்கெட் ஆனாலும் இதில் நமக்கு இருக்குது. நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, பிரிச்சிட்டோம்னு சொன்னால் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் சின்ன பாக்கெட் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் வந்து செய்ய போகிறோம், டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இந்த ரோஸ் மில்க் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து கடல் பாசி வச்சு செய்கிறதுனால நான் ஒரு பாக்கெட் கடல் பாசி வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்தது அரை லிட்ரு பால், நல்ல திக்கான பாலான க்ரீம் மில்க் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, இவ்வளோ சர்க்கரையும் நம்ம போட போகிறதில்ல, நம்ம கடல் பாசிக்கு வேற கொஞ்சம் வந்து சர்க்கரை போடணும், அதனால் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாலில் கலக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து பால் பவுடர் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பால் பவுடர் சேர்த்து செய்யக்குள்ள அதனோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சப்ஜா சீடு, அந்த சப்ஜா சீடை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிட்டோம்னு சொன்னால் அந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கட்டி கட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, இது வந்து நல்ல குளிர்ச்சி. இந்த கோடை காலத்தில் நம்ம இந்த சப்ஜா சீட்ஸை சேர்த்து நம்ம சாப்பிட்ற எல்லா ரெசிபிக்கும், நம்ம ட்ரிங்க்ஸாக சாப்பிட்றோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம கலந்து குடிக்கலாம். லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எந்த ஜூஸ் சாப்பிட்டாலும் அதில் இந்த மாதிரி இந்த கடல் பாசி, அடுத்தது இந்த சப்ஜா சீட்ஸ், இதை சேர்த்து நம்ம கலந்து நம்ம குடிக்கக்குள்ளே நமக்கு உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் இது. அதனால் கண்டிப்பாக இந்த சப்ஜா சீட்ஸை எல்லாருமே நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குடிக்கிற எதாக இருந்தாலும் அதில் வந்து ட்ரிங்க்ஸாக சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே இதை சேர்க்கலாம். இல்லை வெறும் பால்லையே இந்த மாதிரி இதை ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த நம்ம பாலாக குடிக்கிறோம் இல்லையா, அந்த பாலில் கூட இந்த இதை கலந்து நம்ம குடித்தோம்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் இந்த கடல் பாசி அகரகர்னு சொல்கிறோம் இல்லையா, இதுவுமே உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடாது. அதனால தான் இந்த கோடை காலத்தில் நாம் சாப்பிட்ற அந்த குழு குழுன்னு நம்ம சாப்பிட்ற எல்லா நம்ம ட்ரிங்க்ஸ் ரெசிபி எல்லாத்துக்குமே இந்த அகரகரை நம்ம சேர்த்துக்கலாம், அது உடம்புக்கு நல்லது. அதனால் நான் அதை சேர்த்து தான் இன்றைக்கி ரோஸ் மில்க் செய்ய போகிறேன். அப்புறம் இந்த கடல் பாசிக்கு நம்ம வந்து கலர் வேணும், நம்ம வந்து அது வந்து ஒயிட்டாக தான் இருக்கும், அது வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதில் நம்ம கலர் சேர்க்கறதுக்காக நான் வந்து கொஞ்சம் க்ரீன் கலரும் கொஞ்சம் இந்த மாதிரி ரோஸ் கலரும் நான் எசன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம இப்போ இந்த அகரகரை வச்சு இந்த ரோஸ் மில்க் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பாலை காய்ச்சிக்கலாம், நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். தண்ணியெலாம் எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம், பாலை நம்ம திக்காக நம்ம காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் காஞ்சிட்ருக்க நேரத்தில் நம்ம இந்த அகரகரை ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணியில் இதை வந்து ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி நறுக்கிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் தண்ணியில் கொஞ்சம். இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இது அப்படியே நல்லா ஊற ஒரு 10 நிமிஷம் இது ஊறுனா போதும். வச்சுருந்தா பால் வந்து நல்லா காஞ்சிச்சு, நல்லா திக்காக இருக்கிறதுனால நல்லா நான் காய்ச்சிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் பால் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம்ல, இந்த பால் பவுடரை இதில் வந்து சேர்க்கணும். ஆனால் வந்து இதை இப்படியே சேர்க்கக்கூடாது, நம்ம எடுத்து வச்ச பால் பவுடரை இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சிட்டு அப்புறம் தான் அதில் ஊற்றணும். நம்ம அப்படியே ஊற்றிட்டோம்னா கட்டி கட்டியாக போயிடும் பால். இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் இந்த பாலை இந்த மாதிரி நல்லா ஒரு பிஸ்காலை நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த பால் இதில் சேர்த்துக்கலாம்.
நம்ம இந்த பாலுக்கு நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த ஜீனி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஒரு 3-4 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நம்ம முன்னாடி நம்ம ஆல்ரெடி நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் நாமளே ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் நம்ம பண்ணணும். நம்ம வீடியோவில் நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கியிருக்கேன் இந்த ரோஸ் எசன்ஸு, இதை தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். அதை நான் எடுத்து வச்சுருந்தேன், இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு கலர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டா போதும். நம்ம ரொம்ப சேர்த்துட்டாலும் அது வந்து கலர் வந்து நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு சேர்த்துட்டா போதும். ஏலக்காய்த்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், வாசனைக்காக கொஞ்சோண்டு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் இந்த பாலை வந்து நம்ம நல்லா ஜில்லுன்னு ரெடி பண்ணணும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இந்த அகரகரை வந்து நம்ம வந்து காய்ச்சிக்கலாம். டம்ளர் போல் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அகரகரை சேர்க்கணும். தண்ணி கொதிச்சாலும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த கடல் பாசியை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனே நம்ம வந்து அடியில் அப்படியே தங்கிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், நல்லா கலறிடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஜீனி போட்டுக்கலாம். நம்ம போட்ட கடல் பாசி எல்லாமே பாருங்க, நல்லா கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே சூட்டோட எடுத்து நம்ம தட்டில் ஊற்றிக்க வேண்டிதான். இப்போ நம்ம எடுத்த அப்படியே இந்த தண்ணியோட எடுத்த அப்படியே நம்ம தட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் லைட்டாக கலர் சேர்த்துக்கலாம். ஒன்றில் ரோஸ் சேர்த்துட்டோம், இன்னொன்றில் நம்ம பச்சை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலர் பவுடர் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து 2 பிளேட்டில் நம்ம நல்லா ஊற்றியாச்சு. இது இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருந்துச்சுன்னா இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஜெல்லி மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம ஆற வச்ச அகரகர் பாருங்கள், நல்லா ஜெல்லி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு என்ன டிசைனில் வேணுமோ நம்ம இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். அகரகர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரோஸ் மில்க் தயார் பண்ணி வச்சுக்கோ, பால் அது ரெடி ஆகிருக்கு, சப்ஜா சீட்ஸு அதுவும் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நம்ம கலக்கணும். எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஜில்லுன்னு பால் ரெடியாக இருக்குது. நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான சப்ஜா சீட்ஸ் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அது நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரிச்னஸ்க்காக
கொஞ்சமாக நம்ம வந்து ஐஸ்கிரீம் இதில் சேர்க்க போகிறோம். நம்ம ரெண்டு கலரில் அகரகர் செஞ்சுருந்தோம்ல, அது பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக, எவ்வளோ அழகாக இருப்பாங்க கலரு. அதனால தான் நான் ரெண்டு கலரில் சேர்த்துருந்தேன். இப்போ நம்ம ரிச்னஸ்க்காக இதில் கொஞ்சோண்டு வெண்ணில் ஐஸ்கிரீம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் சேர்க்கறதுனால இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். இன்றைக்கி நாம் செஞ்ச ரோஸ் மில்க், அகர் அகரை வச்சு நாம் செஞ்ச ரோஸ் மில்க்கு ரொம்ப சின்னன்னு ரொம்பவே நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ரோஸ் மில்க் வந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி செஞ்சு நம்ம ஜில்லுன்னு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு கிளாஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி வந்து குழந்தைங்க கண்டிப்பாக கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.